தமிழ்நெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் வர வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை விரும்பியான வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒளிந்திருக்கும் ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதல் ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா டேர்ன் ஆண்ட்ராய்டு மொபைல் அண்ட் டிஎஸ் ஸ்பை கேமரா. அதாவது உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி ஸ்பை கேமராவை மாற்றுறது அப்படிங்கிறது. அதை வந்து ஐபி வெப் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோடனே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சர்வர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலோட கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து கேமரா வந்து பேக்ரவுண்டில் ஆன் ஆகிட்டுருக்கும். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் என்ன பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த ஐபி அட்ரஸில் போனோம்னா உங்கள் கிடைக்கிற ஐபி அட்ரஸை கொண்டு போய் நீங்கள் கூகுள் க்ரோமில் அப்படியே அந்த அட்ரஸ் பாரில் உங்களுக்கு அட்ரஸ் பார் மட்டும் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் ஓப்பன் ஆனோடனே பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா வீடியோ ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃப்ளாஷுங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் அங்கே என்ன லைவாக ஓடிட்டுருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைவாக அதை பார்த்துக்கலாம். லைவாக பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது முக்கியமான வீடியோ இருந்ததுனால் அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் ஒரு மொபைல் ஃபாஸ்டர். நார்மலாக எல்லாருக்கும் மொபைலில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி ப்ராப்ளம், சரியாக சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. ஆண்ட்ராய்டு நீங்கள் ஒன்று பண்ணோன்னா மொபைலில் வந்து சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் வந்து ஏரோப்ளைன் மோடுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் சார்ஜ் போடணும். இந்த முறையில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிதுன்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவரில் உங்களுக்கு மொபைல் வந்து ஃபுல் பேட்டரி சார்ஜ் ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிங்கர் வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் பாக்கி இல்லாமல், அதாவது பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து கையில் ஃபிங்கரில் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இம்ப்ரெஷன் இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபிங்கர் வச்சுட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அடுத்த செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் ப்ராப்ளத்தை எப்படி ஃபோன் கேமரா மூலமாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஃபோட்டோ மேக்ஸ் கேமரா கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸ் ப்ராப்ளம் எங்கே ஏதாவது இருக்குன்னா பேப்பரில் எழுதி வச்சுருங்க அப்படின்னா அந்த பேப்பரில் கொண்டு போய்ட்டு அந்த இடத்துல எங்கே நீங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் கேமராவுக்கு அமைச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆன்சரே உங்களுக்கு வந்து கீழே வந்துடும். கூகுள் அசிஸ்டண்ட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கூகுளில் போய்ட்டு ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் ரிமெம்பர் தட் மை பாஸ்போர்ட் இன் த டாப் ட்ராயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கூகுள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க, ஆனால் இது வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன நீங்கள் சொன்னாலும் அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் போயிட்டு நம்ம வேர் இஸ் மை பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எந்த டேட்டில் எந்த டைமில் சொன்னோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து கூகுள் அசிஸ்டண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு நல்ல ட்ரிக் நண்பர்களே. அடுத்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் ஆன் லாக் ஸ்க்ரீன். இது சம்மந்தமாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணி போட்டுருக்கு பார்த்துக்கோங்க. ஆபத்து காலங்களில் உதவுவது எப்படி உதவிடும் செல்ஃபோன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திடீர்னு வந்து எங்கேயாவது ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மொபைலில் கான்டாக்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த லாக்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா உங்களால் கான்டாக்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களால எடுக்க முடியாது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி கான்டாக்ட்லேயே கான்டாக்ட் நம்ம முன்னாடி நம்மகிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரிகிற மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எமர்ஜென்சியில் யாருக்காவது நம்மளை காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா இன்ஃபோ அண்ட் ஆப் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா ஓனர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த ஓனர் இன்ஃபர்மேஷனில் நம்ம அப்பா நம்பரு, அம்மா நம்பரு, அண்ணன் நம்பரு, யாராவது எமர்ஜென்சியில் டக்குனு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டக்குன்னு யார் கூப்பிட்டு எடுப்பாங்களோ அவங்களோட நம்பர் இங்கே போட்டு சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து லாக்கில் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் காமிச்சிட்டே இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ட்ரிக் நண்பர்களே. என்ன நண்பர்களே, இந்த ஆண்ட்ராய்டு ட்ரிக்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ்நெக்ஸ் சேனல்.